மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பொதுமக்கள் அவதி. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ரூபாய் 100 தாண்டியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். தினம் வேலைக்கு சென்று வரும் ஒரு தினக்கூலி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் அவனுடைய வாழ்வாதார நிலைமை எவ்வளவு மோசமாக நிலைக்கு தள்ளப்படுவான் என்று விவசாயிகளும் தினக்கூலிகளும் குமரிகின்றனர். உடனே மத்திய மாநில அரசுகள் இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவும் ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறார்கள். அருகிலுள்ள கடலூர் மாவட்டத்தில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 100 ரூபாய் 28 காசுகளுக்கு விற்கப்படுகின்றனர். அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 100 ரூபாய் 14 காசுகளுக்கு விற்கப்படுகின்றனர். இந்த நிலை நீடித்தால் பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகும் என்று கூறுகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து எம் ரவியாகிய நான் ஒரு கூலி வேலை செய்து வருகிறேன். என்னுடைய கூலி விலையின் மதிப்பு 300 ரூபாய் ஒரு நாள் கூலி. இதை நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஒரு 10-20 கிலோமீட்டர் தான் போகலாம். என்னுடைய வாகனம் ஒரு கிலோமீட்டருக்கு 3 ரூபா வீதம் பண்ணுகிறது. ஆகையால் இப்போ உள்ள நடைமுறைக்கு மத்திய சர்க்கார் இந்த பெட்ரோல் விலையை கடுமையாக ஏற்றிவிருக்கிறது. இதை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற சூழல். லாக்டவுனில் இந்த டயத்தில் கொரோனா டயத்தில் கஞ்சிக்கே வழி இல்லாத மக்கள் என்ன செய்யும்? இந்த வண்டி ஒரு 10 கிலோமீட்டர் போனால் அங்கே தான் வேலை கிடைக்கும். அதை நிர்ணயமாக வச்சு வாழ்கிற மக்களுக்கு இந்த மத்திய சர்க்கார் என்ன 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 நியாயம் சொல்ல போகிறது? மக்கள் போராட்டம் பண்ணி இந்த மத்திய சர்க்கார் கண் திறக்கவில்லை. ஏழை மக்களுக்காக மத்திய சர்க்கார் பார்த்து கண் திறந்து இந்த பெட்ரோல் விலையை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.